வாழ்க வளமுடன். எளிய முறை உடற்பயிற்சியில் வேதாத்ரி மகரிஷி முத்திரைகளை இணைத்திருக்கிறாரா? எத்தனை முத்திரைகள் இருக்கின்றன? அது என்னென்ன முத்திரை, என்னென்ன பலன் தருகிறது பார்க்கலாமா? முத்திரைகள் குறித்து தனியாக எந்த குறிப்பும் மகரிஷி அவர்கள் சொன்னதில்லை. எளிய முறை உடற்பயிற்சியில் சொல்லியிருந்தாலும் கூட இப்படி கைவிரல்களை இணைத்து வைத்து கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அந்த கைவிரல்களின் நிலைகளை தனியாக முத்திரை பெயர் சொல்லி அழைத்ததில்லை. ஆனால் அந்த எளிய முறை உடற்பயிற்சியை எளிய மக்களுக்கு விளக்குவதாக எண்ணியே எல்லோருமே அது இது என்று பலதரப்பட்ட விளக்கங்களை சொல்லுகிறேன் என்று வேதாத்ரி மகரிஷி சொல்லாததையும் சேர்த்து பல மடங்காக சொல்லிவிடுகின்றனர். எப்படியாயினும் பழைய புதிய அன்பர்களுக்கு புதிய விளக்கங்கள் கிடைப்பது நல்லதுதானே. சரி, இனி நாமும் எளிய முறை உடற்பயிற்சியில் உள்ள சில முத்திரைகள் குறித்த விளக்கங்களை காண்போமா? முதலில் கை பயிற்சியில் இரண்டு முத்திரைகள் உள்ளன. ஒன்று அபய முத்திரை, இரண்டாவது அஞ்சலி முத்திரை. அபய முத்திரை என்பது ஐந்து விரல்களையும் நீட்டி ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைத்துக் கொள்வதில் தொடங்குகிறது. இந்த அபய முத்திரையோடுதான் இரண்டு மூச்சுக்கள் நிலைத்து கைகளை கீழே சாதாரணமாக தொங்கவிட்டு ஆரம்பிக்கிறோம். பிறகு உடலின் பக்கவாட்டின் வழியாக கைகளை மேலே ஏற்றி தலைக்கு மேல் உள்ளங்கையோடு விரல்களை ஒன்று சேர்க்கிறோம். இந்த முத்திரையின் பெயர் அஞ்சலி முத்திரை. அதில் நான்கு மூச்சுக்கள் நிலைக்கிறோம். இங்கே இரண்டாவது முத்திரை அமைத்துக் கொள்கிறோம். அபய முத்திரை செய்வதால் உணர்வுகளில் விழிப்பும் பயமின்மையும் உண்டாகிறது. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் சிக்காத கவனமும் மன அழுத்த விலகலும் அமைதியும் பாதுகாப்பு உணர்வும் கிடைக்கிறது. ஐம்பூத சக்தி சேமிப்பாகிறது, மன அமைதி கிடைக்கிறது, நமக்குள் பலமும் பாதுகாப்பு உணர்வும் கிடைக்கிறது. ஆதார சக்கர மையங்களை ஊக்குவித்து பிராணசக்தியை இயக்கச் செய்கிறது, இரத்த ஓட்டம் சீர்படுகிறது. இரண்டாவது அஞ்சலி முத்திரையின் பலன் காண்போம். அஞ்சலி முத்திரை செய்வதால் மன ஓர்மை கூடுகிறது, நம் கவனம் சிதறுவது தடுக்கப்படுகிறது, இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் என்பது முக்கியமானது, அன்பு இரக்கம் குணங்களை ஊக்குவிக்கிறது, உடலில் ஓடும் சக்தி ஓட்டத்திற்கு துணை செய்கிறது, உடலை சமநிலை செய்கிறது, இரத்த ஓட்டத்திற்கு உதவுகிறது, மனதை ஊக்கப்படுத்தி தெளிவான எண்ண ஓட்டத்திற்கு துணையாகிறது, நாடிகளையும் நரம்புகளையும் ஊக்குவிக்கிறது. இதுவரை எளிய முறை உடற்பயிற்சி உள்ள கைப்பயிற்சியில் உள்ள முத்திரைகள் கண்டோம். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.